நேசம் நிறைந்த உள்ளங்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இன்றைய வாஸ்து பதிவில் அரிசி ஆலைகளுக்கு வாஸ்து சார்ந்த அமைப்புகள் எப்படி இருக்க வேண்டும், அது சார்ந்த விளக்கங்களை தெரிந்து கொள்ளுங்கள். அரிசி ஆலைகள் என்று சொல்லும் பொழுது நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை அரிசி என்பதுதான் பிரதான உணவு. அந்த வகையில் அப்படிப்பட்ட அரிசி ஆலைகள் ஈரோடு மாவட்டத்தில், அதேபோல் திருச்சி மாவட்டம், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களிலும், திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் இந்த பகுதியில் அதிக அளவில் இருக்கின்றன. ஏன், தமிழ்நாட்டிலேயே சிறப்பு பெற்ற கலம்பூர் என்கின்ற ஒரு நெல் ரகம், அரிசி ரகம் உலக புகழ் பெற்று விளங்குகிறது. அந்த ரகம் தான் சிங்கப்பூர், மலேசியா, பஹ்ரைன், குவைத் இந்த மாதிரி அனைத்து நாடுகளுக்கும் ஏற்றுமதியாகிறது. அப்படி உற்பத்தி செய்யக்கூடிய அரிசி ஆலை என்பது வாஸ்துவின் விதிகளுக்கு உட்பட்டிருக்கும் பொழுது அதி அற்புதமான முன்னேற்றத்தை அந்த அரிசி ஆலை நிறுவனங்களின் வளர்ச்சி என்பது இருக்கும். அந்த வகையில் ஒரு அரிசி ஆலைக்கு உள்நுழைக்கூடிய பொருள் உள்நுழைக்கூடிய பிரதான வழி என்பது கிழக்கு பார்த்த ஆலைகளாக இருக்கும் பொழுது வடகிழக்கிலும், வடக்கு பார்த்த ஆலைகளாக இருக்கும்போது வடகிழக்கிலும், மேற்கு பார்த்த சுற்றுச்சுவர் அமைத்த இடங்களுக்கு வடமேற்கு மேற்கிலும், தெற்கு பார்த்த சாலைகள் இருக்கும் பொழுது தென்கிழக்கு தெற்கிலும் நுழைவாயில் என்பது இருக்க வேண்டும். மற்ற எந்த பகுதியிலும் இருக்கக்கூடிய இது முதல் வகை விஷயம். அடுத்ததாக அரிசி ஆலையின் பாய்லர் அமைப்பு என்பது எக்காரணம் ஒன்றும் வடகிழக்கு பகுதியில் வந்துவிடக்கூடாது, அது குறிப்பாக தென்கிழக்கு பகுதியில் இருக்க வேண்டும். அதற்கு பிறகு மாடர்ன் ரைஸ் மில் என்று சொல்லக்கூடிய இந்த ட்ரையர் போன்ற அமைப்புகள் அந்த பாய்லர் தொழில் பாய்லர் இருக்கக்கூடிய அந்த கொதிகலன் இருக்கக்கூடிய அந்த கட்டிடத்துக்கு அருகாமையில் இருக்க வேண்டும். அதனையே நம்ம வந்து ஒரு யார்டு, அதாவது இருப்பு வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக கூட வைத்துக்கலாம். அது அந்த தொழிற்சாலை மொத்த இடத்திற்கு மத்திய பாகமாக இருக்க வேண்டும். எக்காரணத்துக்கு தென்கிழக்கு பகுதியில் வந்துவிடக்கூடாது. அதற்கடுத்து உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு நிகழ்வு, உற்பத்தி ஆகக்கூடிய நிகழ்வு மிக மிக அதிகமாக இடங்கள் இருக்கும்போது தென்மேற்கில் நம்ம வந்து இருப்பு வைத்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வு ஏற்படுத்தலாம். ஆனால் அரிசி ஆலைகளில் அதுக்கு வந்து சாத்தியம் என்பது கொஞ்சம் கடினம். அதற்கு உற்பத்தியான பொருட்கள் கிழக்கிலிருந்து மேற்காக சென்று பிறகு தெற்கிலிருந்து வடக்காக உற்பத்தியாகி செல்ல வேண்டும். எந்த பொருளாக இருந்தாலும் அரிசி ஆலைகளில் மேலிருந்து கீழாக இறங்க வேண்டும். இதற்கு பிறகு உற்பத்தி ஆன பிறகு இந்த பொருள்களை வடமேற்கு பகுதியில் ஒரு இருப்பு வைக்கக்கூடிய நிலையாக வைக்க வேண்டும். வடமேற்கு பகுதியில் அந்த பொருளை வைக்கும்போது அந்த பொருளாகப்பட்டது நகரக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்திவிடும். அதன் பிறகு வடகிழக்களை நேரடியாக ஏற்றாமல் மேற்கு பகுதியில் வாயில் இருக்கும்போது, அந்த குடோன் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டிடத்துக்கு மேற்கு பகுதியில் வடமேற்கு மேற்கில் வாயில் இருந்தால் லோடு ஏற்றுகின்ற ஒரு செயலை செய்யலாம். அதனை முடிவில்லை என்று சொல்லும் பொழுது அதை அமைக்க முடியாத பட்சத்தில் மொத்த கட்டிடத்திற்கு பாதிக்கிற்கு கீழாக ஒரு புதவாசல் என்று சொல்லக்கூடிய, அல்லது உச்சவாசல் என்பது மிக மிக அவசியம், அது முடியவில்லை என்று சொல்லும் பொழுது பாதிக்கு அப்பாற்பட்டு ஒரு புதன் அமைப்பில், குரு அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பாக அந்த வாசலை வைப்பது சாலச்சிறந்தது. இந்த எந்த கட்டிடமாக இருந்தாலும், அந்த அரிசி ஆலைக்கூடிய பாய்லர் பாய்லர் இருக்கக்கூடிய கட்டிடமாக இருந்தாலும் சரி, ரைஸ் மில்லோட இந்த முக்கிய உடவனாக இருந்தாலும் சரி, களம் நெல் காய வைக்கக்கூடிய களம், அல்லது அதாவது மாடர்ன் டைப்பில் செய்யக்கூடிய அந்த உலர வைக்கக்கூடிய அந்த அமைப்பு மிஷினரிஸ் இருந்தாலும் சரி, எந்த கட்டிடத்தில் அமைப்பு என்பது சதுரமட சபாவமாக இருக்க வேண்டும். இந்த விதியை கொண்டு ஒரு ரைஸ் மில் என்று சொல்லக்கூடிய அரிசி ஆலைகளை நிறுவும் பொழுது அந்த நிறுவனத்தின் வளர்ச்சி என்பது மிக மிக ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். மீண்டும் வேறொரு வாஸ்து சார்ந்த கருத்துக்களின் வழியாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.